அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம பகுதியில் வந்து புத்தாண்டு பழங்களுக்கு உண்டான விஷயங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு உண்டான புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக அந்த மகர ராசிக்காரங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மகர ராசிக்காரங்கனாலே பொதுவான இயல்புகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க வந்து கடின உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க. எந்த நேரமும் உழைப்பு மேலே தான் சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு. வேலை, உத்தியோகம், தொழில் இது மேலே தான் சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அதுக்கு மாறான ஒரு அவுட்புட் இருக்காதுங்க. அதாவது வேலையில் எஃபர்ட் இருக்கும், வேலை சிந்தனைகள் இருக்கும், ஆனால் ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு திருப்தியே இல்லாத ஒரு விஷயங்களை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பாருங்கள், தாய் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. தாய்க்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க, கடைசியும் தாய்க்கு செய்ய மாட்டாங்க. கடைசியில் தாய் காலத்துக்கு அப்புறம் தாய்க்கு ஒன்று செய்யலையே அப்படிங்கிற ஒரு இயங்கக்கூடியவங்களும் இந்த மகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த மகராசிக்காரிக்கு உண்டான பலன்கள். 90% 100% அப்படியே பொருந்தும். சரிங்க, இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு பலன்களுக்கு போவோம். பொதுவாகவே இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். என்னென்னா, ஏன் அதனால் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, தெய்வத்தோட பரிபூரண அருள் இருக்குங்க. இந்த சமயத்தில் வந்து நேர்த்தி கடன்கள் பாக்கி கோவில்களுக்கு செய்கிறது அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதேமாதிரி கோவில் காரியங்களில் முன்னிருந்து நடத்துவீங்க. கோவில் கும்பாபிஷேகம் கூட நடத்துறதுக்கு உண்டான முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட உங்களுக்கு உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பணம் விஷயத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது. ஆனால் அதே சமயம் வாழ்க்கை துணை கணவர் மனைவி கூட மன கஷ்டங்கள், மன கருத்து வேறுபாடு, பிரிதாபங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு போகிறது நல்லது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தாங்க. அதனால் வந்து பெருசாக எதிர்பார்த்தா தான் பெருசாக ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். அதனால் எப்போதும் மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அதுமாரி நேர்த்தி கடன் நேர்ந்து வச்சுருக்கவங்களுக்கு முறையாக நேர்த்தி கடன் செலுத்திடுங்க. அதேமாரி இந்த சமயத்தில் இந்த 2022 வருஷத்தில் தான் வந்து இது வரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தாதவங்களுக்கெல்லாம் திறமையை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமை வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருங்க. இந்த நேரத்தில் உங்கள் திறமை வந்து ஜொலிக்கும். அதேமாதிரி வேலை குடும்பம் சூழ்நிலை காரணமாக மனைவியை பிரிஞ்சு வாழ்வீங்க. ஸோ பிரிஞ்சு வாழ்ந்தால் நல்லது தாங்க. சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஓடி இருக்கும். அதனால் வேலை காரணமாக உத்தியோகம் காரணமாக கொஞ்சம் வெளியூரில் மனைவியை பிரிஞ்சு 2 நாள் 3 நாளைக்கு கூட பார்த்துட்டு போகிறது நல்ல விஷயமாக இருக்கும். அதேமாதிரி அரசியல் அரசாங்கத்தில் உள்ளவங்க, அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவிகள் போஸ்டிங்கள் கிடைக்கும். உங்கள் பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. இத்தனை நாளாக கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் உங்கள் பேருக்கு இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் பாக்கியம் இருக்குதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து குழந்தை பாக்கியம், திருமணமானவங்கள் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்களுக்கு நீங்கள் தந்தையாக கூடிய ஒரு காலகட்டமுங்க. உங்களை உங்கள் பிள்ளை அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வந்துடுச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குதுங்க. குலதெய்வ அருள் வழிபாட்டை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்துக்குண்டான நேர்த்தி கடனை முறையாக செலுத்திடுங்க. ஏன்னா குலதெய்வ அருள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் குலதெய்வத்துடைய அருளை மட்டும் நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுறது நல்லது. இந்த 2022 ஆங்கில புத்தாண்டுக்குண்டான பலன்களில் தீய பலன்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கிருஷ்ண பரமாத்மா தாங்க. கிருஷ்ணரை தாங்க நீங்கள் வழிபடணும். சரிங்களா, இத்துடன் மகர ராசிக்குண்டான புத்தாண்டு பலங்கள் நிறைவடைகின்றது. அடுத்ததாக கும்பராசிக்குண்டான புத்தாண்டு பலங்களுடன் விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, நேர்களை நன்றி, வணக்கம்.